Hi friends, welcome to Kausi Recipes. இப்போ உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு மோர் மிளகாய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க பாருங்க. இது பச்சை மிளகாய் இருக்குல்ல, இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நான் மார்க்கெட்ல வாங்கி வச்சிருக்கேன். அதாவது இந்த மாதிரி நீல நீளமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி குண்டு மிளகாவும் வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த மிளகாய் வாங்கி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய். இது வந்து ஒரு கால் கிலோ வாங்கி வச்சிருக்கேன். கால் கிலோ மிளகாய் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம். இப்போ கால் கிலோ மிளகாய்க்கு வந்து நாம் வந்து கால் லிட்ரு தயிர் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கிலோ மிளகாய் வாங்கினீங்கன்னா நம்ம ஒரு லிட்ரு தயிர் எடுத்து அதை மோராக பண்ணி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கால் கிலோ மிளகாயில் உங்களுக்கு வத்தல் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் இருக்குல்ல, இந்த மிளகாய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைடில் மட்டும் நாம் ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கீரி எடுத்துக்கணும். ஃபுல்லாக நறுக்கக்கூடாது, இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக கீரி, எல்லா மிளகாவையும் நாம் வந்து இந்த மாதிரி கீரி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் வந்து மோர் இருக்குல்ல, ஒரு கால் லிட்டர் மோர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தயிராக எடுத்து வச்சுருக்கேன். தயிராக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். கடைஞ்சி நாம் வந்து இது உப்பு இருக்குல்ல, உப்பு வந்து ஒரு 50 கிராம் உப்பு வந்து நாம் இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நான் வந்து இந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, இந்த பச்சை மிளகாய் வந்து இதில் நாம் ஊற வச்சுக்கணும். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம நாளைக்கு காய வைக்கிறோம்னா இன்றைக்கே வந்து பச்சை மிளகாவை ஓவர் நைட்டில் நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதை நம்ம நல்லா புழிஞ்சி எடுத்து காய வச்சு ஒரு தட்டில் வச்சுக்கணும். அதே மாதிரியே நம்ம ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் இந்த மோர் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நாம் போட்டு போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து மோரில் போட்டு வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் நாளைக்கும் திரும்ப மோரில் போட்டு நல்லா காய வச்சு நல்லா அந்த மோர்லாம் வந்து நல்லா தீந்துருச்சு, கொஞ்சம் தான் மோர் இருக்குது. இப்போ வந்து அதில் போட்டு நல்லா பெரட்டிட்டு நாளைக்கு வெயிலில் நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருவேன். ஆனால் அது எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மோர்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சுத்தமாக மோர் இல்லை. நான் இப்போ வந்து இது நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டு காய வச்சு வச்சுருக்கிறேன் நான். இது நல்லா இன்னும் வந்து ஒரு 4-5 நாள் நல்லா காய வைக்கணும். வெயிலில் வச்சு காய வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நமக்கு வந்து மோர் மிளகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி இருக்கணும், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா நம்ம வந்து இது வந்து ஒரு 10-15 நாள் நல்லா காய வச்சு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா பழைய சாதம், அப்படி இல்லாட்டி சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லாத்துக்குமே இதை வந்து நாம் தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோர் மிளகாய். நம்ம வந்து மிளகாய் சீ இப்போ வந்து வெயில் காலங்கிறனால இந்த மாதிரி மோர் மிளகாயெலாம் நம்ம போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து மழை காலத்துலலாம் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், மோர் மிளகாய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.